ஆனால் இந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு பெருமை இருந்தாலும் ஒரு அவமான சின்னம் ஒன்று இருக்கு. என்ன அவமான சின்னம் என்பது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். குட்கா பாஸ்கர் குவாரி பாஸ்கர் சிபிஐ விசாரணை புகழ் பாஸ்கர் ஐடி புகழ் பாஸ்கர் கொரோனா ஊழல் புகழ் பாஸ்கர் இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச பட்ட பேர். யாரு? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருக்கு. உங்களுக்கு தெரியும் குட்கா குட்காங்கிறது எவ்வளவு பெரிய கொடிய நோயை உருவாக்குகிற பவுடர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பவுடர். அது சட்டவிரோதமாக யாரும் விற்கக்கூடாது என்பது விதியே இருக்கு, சட்டமே போடப்பட்டு இருக்கு. ஆக அதை பயன்படுத்துறவங்களுக்கு உயிரை காப்பாற்ற முடியாத நோய், கேன்சர் புற்றுநோய் வரக்கூடிய அளவிற்கு அந்த குட்காவுக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட அந்த குட்காவை விற்பதற்கு துணை நின்ற அமைச்சர் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர். மக்கள் எல்லாம் நலத்தோடு இருக்கணும், உடல் நலத்தோடு இருக்கணும்னு இருப்பதற்காகத்தான் ஒரு துறையே உருவாக்கப்பட்டுச்சு, மக்கள் நல்வாழ்வுத்துறைனும் ஹெல்த் மினிஸ்டர். ஆக அதுக்குன்னு இருக்கக்கூடிய அமைச்சரை இந்த குட்காவை பயன்படுத்தி கேன்சர்ல சாகணுங்கிறதுக்காக அதுக்கு பேரம் பேசி அதுல பர்சன்டேஜ் வாங்கி அந்த குட்காவில் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் அந்த விவரங்களை எல்லாம் எடுத்து நான் பேசினேன். பேசினது மட்டுமல்ல, எங்கெங்க விற்கிறாங்க, எந்தெந்த கடையில் விற்கிறாங்க, யார் அதுக்கு துணை நிற்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சட்டமன்றத்தில் பேசி அந்த குட்காவை எடுத்து காமிச்சேன். அதுக்கு என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதை காமிச்சதுக்காக சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றினாங்க. வெளியேற்றினது கூட பரவாயில்ல, சட்டமன்றத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. அதுக்காக என் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க போட்ட உத்தரவுக்கு தடை வாங்கிட்டேன். அது வேற. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு மக்களை காப்பாத்துற மக்கள் நலத்தோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு துறையை உருவாக்கி அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவரை இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்னா, இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இதை சட்ட இந்த குட்காவை சட்டவிரோதமாக விற்றா அதை கண்டுபிடிச்சு அதற்குரிய தண்டனை வழங்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த காவல்துறையுடைய தலைவராக டிஜிபி இருக்கிறார், ராஜேந்திரன் ஒருத்தர். ஆக அவருக்கே மாமல் கொடுக்கப்பட்டதுக்கு சென்னை மாநகரத்தில் இருந்த கமிஷனர் ஜார்ஜ் அவருக்கே லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏதோ நான் 19 வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறேன்னு தயவு செய்து நடிச்சாங்க. ஆதாரத்தோடு நான் பேசுறேன். இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கு, சிபிஐ விசாரணை இல்ல, இதெல்லாம் இருக்கு. ஆக ஐடி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் விசாரிச்சு கணக்கெடுத்து பார்த்து அங்க போய் ரைடு பண்ணிருக்கிறாங்க. இந்த குட்கா யார் தயாரிக்கிறா, யார் மூலமாக விற்பனை செய்யப்படுது விசாரிச்சப்போ அங்க நோட்டு புக்கு டைரி எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த டைரியில முதல் பெயரை எச்எம் இருக்கு. எச்எம்னா யாரு? ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர். ஆக அவருக்கு எவ்வளவு கோடி ரூபாய் இதனால இதுவரைக்கும் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் விவரம் இருக்கு. கமிஷனருக்கு எவ்வளவு கொடுத்தோம், டிஜிபிக்கு எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு விவரம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த ஐடி இன்கம் டாக்ஸ் வந்து நீதிமன்றத்தில் இதெல்லாம் ஒப்படைச்சு வச்சிருக்கு, நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணிருக்கு. அதுக்கு பிறகு இப்ப சிபிஐ விசாரணையில் இருக்கு. ஆக அதனாலதான் குட்கா புகழ் அப்படின்னு பாஸ்கருக்கு சொல்றோம், விஜயபாஸ்கருக்கு சொல்றோம். அதே மாதிரி சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஐடி ரைடு நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும்.
அது மட்டும் இல்ல, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்துச்சு, மறந்திருக்க மாட்டீங்க. அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல நிறுத்தினாங்க இடையில, ஏன்னா பணப்பட்டுவாடா நடக்குது அப்படின்னு தேர்தல் கமிஷன் வரைக்கும் போய் தேர்தல் கமிஷனே அந்த இடைத்தேர்தலை நிறுத்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த தேர்தல் அறிவிச்சாங்க, நடத்துகிற மேசி ஈடுபட்டாங்க, தேர்தல் நடக்க போகுது, நடப்பதற்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு தேர்தலை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னா பணப்பட்டுவாடா பகிரங்கமாக நடந்திருக்கு. அந்த பணப்பட்டுவாடா பகிரங்கமாக எப்படி நடந்துச்சுன்னா, இந்த குட்காவுக்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் வீட்டில் போய் ரைடு பண்ணிருக்கிறாங்க, சோதனை போட்டிருக்கிறாங்க. சோதனை போட்டப்போ அங்க சில ரெக்கார்டு கிடைச்சிருக்கு. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டா, ஆர்கே நகர் தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு யார் யாருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது அப்படின்னு ஒரு பட்டியல். அதுல முதலமைச்சர் பேர் தான் ஃபர்ஸ்ட், அடுத்து தங்கமணி பேரு, அடுத்தது வேலுமணி பேரு, அடுத்தது இவரு பேரு, அடுத்தது ஜெயக்குமார் பேர், இப்படி வரிசையா ஒரு 7-8 அமைச்சர்கள் பேரு அதில் இடம்பெற்றிருக்கு. ஆக அதுவும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக அது மட்டுமா, 2017 அவர் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள், அவருடைய வீடுகள்ல, அவருடைய தொழிற்சாலைகள்ல, குவாரிகள்ல ஐடி ரைடு நடத்தி பல ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆக அந்த குவாரி தொடர்பா சிக்கின ஆவணங்கள் நோட்டீஸ்ல அனுப்பப்பட்டு அந்த குடும்பமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. இதெல்லாம் போதாதுன்னு, எல்லாத்தையும் அடிச்சு கொள்ள போதாதுன்னு, இந்த கொரோனாவில் கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அது அதிமுகவோ அல்லது பிஜேபியோ, அது அதிமுக இருந்தாலும் அது பிஜேபி உறுப்பினர்கள் தான், மறந்துடாதீங்க. ஆக ஒரு அதிமுகவும் ஒரு பிஜேபியும் வெற்றி பெற்றிடக்கூடாது. 234 தொகுதியிலும் நாம் தான் வெற்றி பெறணும். வெற்றி பெற வைப்பீங்களா? 234 தொகுதியிலையும், 234 தொகுதியிலையும், அதை மனசுல பதிவு வச்சுக்கோங்க. ஒரு பிஜேபி ஒரு அதிமுக ஜெயிச்சாலும் அவன் பிஜேபி தான். இப்ப பார்லிமெண்ட்ல ஒருத்தர் ஜெயிச்சாரு ஏடிஎம்கே, அவர் பிஜேபி தான் இருக்காரு, தெரியல உங்களுக்கு. மோடி தான் அவருக்கு தலைவர், ஏன்னா பிஜேபியா தான் செயல்பட்டு இருக்காரு. ஒரே ஒரு எம்பி அதிமுக எம்பி அவர், ஆனா பிஜேபியா தான் பார்லிமெண்ட்ல செயல்பட்டு இருக்கிறாரு. ஆக இதை மனசுல வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஜெயிச்சாலும் அவங்க பிஜேபி தான். ஆக பிஜேபி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட கூடாது. அதே மாதிரி அதிமுக வந்தாலும் அது பிஜேபி தான். அதனால அதிமுகவையும் நாம தோல்வியடைய செய்யணும், அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும். நான் பணிவோடு கேட்கிறேன், இந்த வெற்றியை, இந்த 234 தொகுதியுடைய வெற்றிகளை கொண்டு போய் நம்ம யாழாக்கிய நம்முடைய இதய தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தில் கொண்டு போய் வெற்றி மாலையை சூட்டணும், மறந்துடக்கூடாது.